ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மோர் தத்தா ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். இது மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ஃபேவரட் ட்ரிங்க்கு. இதுக்கு வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மாங்காய், இஞ்சி இது தாங்க தேவை. சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, அது கூடவே மாங்காய், கல்லாமணி மாங்காய் சேர்த்துக்காங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். புளிப்புள்ளாத தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வேறு மாங்காய் வேறு சேர்த்துருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் புளிப்புள்ளாத தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட வந்து கொஞ்சமாக காராபூந்தி சேர்த்துக்கலாம். இந்த காரபூந்தியோட இந்த மோர் குடிக்கும்போது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம குளிர்ச்சியானதை குடிக்கணும். நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்தது, டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.